வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. நான் கார்த்திக் ராஜ் பேசுகிறேங்க. ஒரு வழியாக டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது எல்லாருக்கும் வர கேள்வி, கட் ஆஃப் என்ன அப்படின்னு சொல்லி தான் அதை பற்றி தான் நம்ம இன் டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம காமிக்கிற டேட்டாஸ் விஷயங்கள் எல்லாமே நம்ம ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதாவது ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வச்சுக்கிட்டு தான் நம்ம இதை நகர்த்த போகிறோம். நம்ம ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஆர்டி டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபைல் பண்ணி வி ஹவ் ரிசீவ் திஸ் டேட்டா, ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் என்ன, மெயின்ஸ் கட் ஆஃப் என்ன, இன்டர்வியூ கட் ஆஃப் என்னன்னு சொல்லிட்டு அவங்க ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம ஒரு வீடியோவே வச்சு பண்ணியிருந்தோம் ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி. அதை வச்சு தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் நான் சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அதை நான் இங்கே சொல்லணும்னு விரும்புகிறேன். ஏன்னா வரப்போகிற குரூப் 2 குரூப் 4 எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு அது மிக்க பயனாக இருக்கும். அதே மாதிரி என்கிட்ட ஏதாவது ஒரு புதுசாக ஃப்ரெஷ்ஷரோ யாரோ ஒரு டிஎன்பிஎஸ்சி படிக்கணும்னு சொன்னாங்கன்னா நான் இந்த கான்செப்டை தான் சொல்லுவேன், சரியா? ஸோ எனிவே, அதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமில் இருக்க ஸ்ட்ராட்டஜி ஒன்றே ஒன்று தாங்க, ஈஸி கொஸ்டின், டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டின். நம்ம ஈஸி கொஸ்டின்ஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாலே வி கேன் ஈஸிலி கெட் த கட் ஆஃப் அண்ட் கெட் போஸ்டிங். இது வந்து டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லை, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங், கேட் எக்ஸாம் எல்லாத்துலேயுமே வந்து இதுதான் ஃபார்முலா. ஸோ அப்படி நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ஸை, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. அதுவும் இந்த குரூப் 1 பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். 150 கொஸ்டின் ஈஸியாக இருக்கும், 50 கொஸ்டின் கடினமாக தான் இருக்கும். இந்த 50 கொஸ்டின் கடினமாக இருக்கிறதுக்கும் நம்ம ஸ்பிட் அப் கொடுத்துருக்கோம். அதாவது மென்டல் எபிலிட்டிலேருந்து வர 25 கொஸ்டினில் 5 கொஸ்டின் கடினமாக இருக்கும். அதே மாதிரி மீதி இருக்கிற 175 கொஸ்டின்ஸில் ஒரு 45 கொஸ்டின்ஸ் கடினமாக இருக்கும். ஸோ டோட்டலி 50 கொஸ்டின்ஸ் வில் பி டிஃபிகல்ட் பேப்பரில். இதே தான் வரப்போகிற குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும், சரியா? குரூப் 4 கொஞ்சம் மாறும். 170 கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருக்கும், 30 கொஸ்டின் கடினமாக இருக்கும். ஸோ 170 கொஸ்டினை நம்ம டார்கெட்டாக வச்சுட்டு 30 நெகட்டிவ் மார்க்கிங்கில் ஏதோ போட்டால் வில் கிராஸ் 180 கெட் போஸ்டிங், சரியா? உங்கள் மைண்ட் செட்டில் நல்லா வச்சுக்கோங்க. அதனா ஈஸி டிஃபிகல்ட்டுங்கிறதுக்கும் நம்ம தனியாக விளக்கம் கொடுத்துருக்கோம். ஒன்றும் இல்லை, ஈஸினா நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்க சோர்சஸ்லேருந்து வர கொஸ்டின் அவ்வளோதான். டிஃபிகல்ட்னா கொஞ்சம் வெளியில் போயிருப்பாங்க, அவ்வளோதான். ஐடென்டிஃபை சோர்சஸ்னால் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புத்தகம் தான், மென்டல் எபிலிட்டி ஆஸ் வெல் அஸ் ஃபார் ஜென்ரல் ஸ்டடீஸ், சரியா? சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம ஸ்கூல் புத்தகம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதே ஸ்கூல் புத்தகத்தில் ஹைலைட் ஆகிருக்கிற டூ யூனோ உங்களுக்கு தெரியுமா, ப்ளஸ் புக் பேக் கொஸ்டின்ஸ் படித்தாலே இந்த 150 கொஸ்டினை ஈஸியாக நம்ம கிராஸ் பண்ணிட முடியும், சரியா? இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒருவேளை நீங்கள் இந்த 150+ கிராஸ் பண்ணலன்னா அடுத்த குரூப் 2 2A திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல். புரியுதாங்க, நான் சொல்ல வரது புரியுதா? அந்த 50-ஐ நோக்கி போகக்கூடாது, 150-ஐ நோக்கி போங்க. இப்போ இந்த குரூப் 1 கொஸ்டின் பேப்பரை எடுத்து வச்சுட்டு தேடாதீங்க, ஐயோ இது இல்லையே அது இல்லையே நம்ம ஸ்கூல் புக்கில் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக 50 கொஸ்டின் வெளியில் தான் இருக்கும், சரியாங்க? அது இப்போ ஷுவரு, அது வேணாம். நீங்கள் வந்து 150-க்கு குறி வைங்க. 50 இது வந்து நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ஸோ 50 இதில் ஏதோ ஒன்று அடித்தாலே நமக்கு ஒரு 15 to 20 minimum 15 கிடச்சிரும். ஸோ 150+15 165 ஈஸியாக நீங்கள் குரூப் 2 2A டார்கெட் வைக்கிற மாதிரி பாருங்கள், சரியா? போனது போகட்டும். இனிமேல் நம்ம குரூப் 1 கட் ஆஃப் விஷயத்துக்கு வருவோம். மேலே இருக்கிறது தான் வந்து ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப், சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எம்பிசியில் வந்து ஜென்ரலோட கட் ஆஃப் வந்து போன வாட்டி 124 கொஸ்டின், அதே பிஎஸ்டிஎம்மில் 112 கொஸ்டின், உமனில் 117 கொஸ்டின், உமன் தமிழ் பிஎஸ்டிஎம்மில் 104 கொஸ்டின். இதே மாதிரி உங்கள் கேட்டகரி வைஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி 90% வந்து இந்த டேட்டா +5 or -5 ஆட் ஆக சான்ஸ் இருக்குது. +5 கொஸ்டின் or -5 கொஸ்டின். உதாரணத்துக்கு 129 அப்படி வரலாம், அப்படி இப்படி மாறலாம், சரியா? ஏன்னா வந்து இந்த வாட்டி நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. முதல் கன்ஃபியூஷன் அந்த ஓஎம்ஆர், அதிலே நிறைய பேர் பயந்துட்டாங்க. நாட் ஓன்லி ஃப்ரெஷர், சீனியர் பிளேயரும் அது கொஞ்சம் சரியில்லை, அது அது உண்மைதான். ஏன்னா அந்த கால்குலேட் பண்ணுறதே வந்து இது பண்ணவே முடியல, சரியா?
அது இல்லாமல் அந்த 9:45 போய் அதெல்லாம் நமக்கு வந்து செட் ஆகலை, அந்த கன்ஃபியூஷன். ப்ளஸ் கொஸ்டின் பேப்பரும் வந்து ரொம்ப எதுவுமே டைரக்டாகவே இல்லை, எல்லாமே வந்து ட்விஸ்ட் இருந்துச்சு, இன்க்ளூடிங் மென்டல் எபிலிட்டி கூட எல்லாமே ட்விஸ்ட் இருந்துச்சு. ஸ்ட்ரெயிட் குவஷன்ஸ் இல்லை. அதே மாதிரி அவங்க ஆப்ஷன்ஸ்லாம் கூட நிறையா மாற்றி வச்சுருந்தாங்க. இப்போ ஆப்ஷன் ஏபிசின்னு கொடுக்காம பிஏசி அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுருந்தாங்க. நிறைய பேர் இப்போ அந்த பழக்கத்திலே நம்ம இருக்கோம் இல்லையா, ஏஎன்பி, பிஎன்சி, ஏஎன்சி ஆல் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அவங்க வந்து இப்படிலாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் 2 & 3 கரெக்ட், 1 & 3 கரெக்ட், இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நிறைய குவஷன்ஸில் வந்து மார்க்கெட்டர்ஸ் இன்கரெக்ட்னு கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ்லேயே வந்து இன்கரெக்ட் கரெக்டாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து ஆல்மோஸ்ட் டஃப் பேப்பர் தான் சொல்ல முடியும். இட் இஸ் நாட் மாட்ரேட், மாட்ரேட்டுக்கும் மேலே தான் அது, சரியா? ஸோ இதுலேருந்து +5 -5 வர சான்சஸ் இருக்குது, சரியாங்க? அடுத்தது கீழே இருக்கிற கட் ஆஃப் இதெல்லாம் நீங்கள் இப்போதைக்கு தேவையில்லை, ஏன்னா அது வந்து மெயின்ஸ் முடிஞ்ச பிறகு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த குசும்ப குரூப் எப்படி இருக்குன்னு தெரியல, புரியுதா? ஏன்னா முன்னாடிலாம் எல்சிஎம் அதுலேருந்துலாம் ஈஸியாக குசின் வந்துடுச்சு, அதனால நம்ம தட்டிட்டோம். இந்த வாட்டியே நீங்கள் பார்த்தீங்கன்னா மென்டல் அபிலிட்டி ரொம்ப சிம்பிளாக கேட்டிருந்தாங்க. மினிமம் 22 குவஸ்டின்ஸ் நீங்கள் ஈஸியாக ஒன்றுமே ஆவரேஜாக படிச்சிருந்தீங்கனாலே யூ கேன் ஈஸிலி ஸ்கோர். 3 குவஸ்டின் கடினமாக தான் இருந்தது, அதை நான் ஒத்துக்கிறேன், பட் 22 இஸ் ஈஸி. ஸோ அதை வச்சு தான் நம்ம இப்படி டிரைவ் பண்ணுறோம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, சரியாங்க? +5 -5 பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதில் மார்க் வரலங்கிறவங்க வந்து குரூப் 2 & 2A நான் சொன்ன கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, 150 நோக்கி போங்க, 50 வேணாம், சரியா? நிறையா நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம், நிறைய கேள்விகள்லாம் அவங்க கேட்குறாங்க, இது மாதிரி வந்து ஸ்கூல் புத்தகத்துலேருந்து எதுவுமே வரல அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் உண்மை கிடையாதுங்க, சரியா? தெர் ஆர் லிங்க், அவ்வளோதான், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இல்லை, அதை நான் ஒத்துக்கிறேன். பட் ஸ்கூல் புத்தகத்தை நீங்கள் தரவாக படிச்சிருந்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு மேனேஜ், அதான் உண்மை, சரியா? அது நீங்கள் பிளாங்காக வந்து இல்லை ஒன்றுமே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. எல்லாமே ஸ்கூல் புக்கை நீங்கள் தரவாக படிச்சிங்கன்னா யூ ஷுவர்லி யூ கேன் கிராஸ் 150, அதில் எந்த மாற்றமுமே கிடையாது, சரியா? 150 குவஸ்டின்ஸ், சரி நீங்கள் பாருங்கள் கட் ஆஃப் டிஸ்கஷன் போதும். அதான் நீங்கள் உங்களோட மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரியா? வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். Thank you.